எல்லோருக்கும் மனதார்ந்த இனிய வணக்கங்கள், நமஸ்காரங்கள். இசைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஏழு ஸ்வரங்களின் தாய் தந்தை என போற்ற தகுந்த ஷட்ஜம் பஞ்சமம் என்று சொல்லக்கூடிய சாப்பா சாப்பா சா என்பது இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு. சாவும் பாவும் பிரகிருதி ஸ்வரங்கள் என்று சொல்வார்கள். பிரகிருதி என்றால் இயற்கை, அது இல்லை என்றால் விக்ருதி ஸ்வரங்கள் என்று சொல்லக்கூடிய ரி க ம த நி இல்லை. இந்த சாப்பா சாவை வச்சுக்கொண்டு பெரிய பெரிய வாக்கியக்காரர்கள் எல்லாம் எப்படி கம்போஸ் பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தியாகராஜ சுவாமிகள் அந்த தும்பிக்கை நாதனை நம்பிக்கையோடு பாடின ராகம் பங்காள ராகம். இங்கிலீஷில் போட்டிருந்தால் பங்களான்னு இருக்கும், ஜாகிரதையாக சொல்லணும், பங்காள ராகம். அதில் என்ன ஒரு விசேஷம்னா, சா பா சா அப்படின்னோடனே ரீ த ரீ க நீ க மா சா மா இப்படிலாம் வந்துடுது. இதில் வந்து ரொம்ப அழகான ஆரோகணம் அரோகணம், அந்த தும்பிக்கை மாதிரியே இருக்கும். சரி க ம ப ரி ப சா சா நீ ப ம ரி க ரி சா சரி க ம ப ரி ப சா நீ ப ம ரி க ரி சா கிரிராஜ சுத தனய விக்னநிவாரண சாம்பவ ஸ்ரீ
திகமகண்ணநாத பரத்பர சங்கர ரே ப ரே ப ரே கண்ணநாத ஸ்வரம் அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இதே பண்ணிட்டுருக்கோம். ஆனால் அதை மாதா பிதா அப்படின்னு சொன்னாக்க, சாப்பாங்கிறதா மாதா பிதா அப்படின்னு சொன்னாக்க, ஏன் அதில் சில ராகங்களில் அந்த பஞ்சமம் இல்லாமல் வருதே, அது வந்து அதை எப்படி நீங்கள் பாவிக்கிறீங்க? சா பா சா இல்லாத ராகமே கிடையாது. ஏதாவது ஒரு ஸ்வரத்தில் அந்த சா பா ரிலேஷன் இருக்கும். இப்போ ஆபோகி எடுத்துங்கோ, சரி கம தச சதம கரி சார்க்கு இல்லையா, ரீ த ப இருக்கும் இல்லையா, பலே அப்படி ஒன்று இருக்குது. எல்லா ராகமும் சாப்பாசா இருக்குது, ஒளிஞ்சிருக்கு, சொல்ல மாட்டோம் அவ்வளோதான். வேறு ஏதோ பேர் சொல்லிகிட்டு இருப்போம், ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது. இன்னொரு ராகம் நிறைய சொல்லாமே, ரீ க மத நி ச நி த ம கரி சா சீடஞ்சு நிறுத்துங்க, ரீ த ஒரே சாப்பாதான். அடுத்தது தியாகராஜ சுவாமிகள், அவர் வந்து ராமரையே பாடினாலும் ராம சகோதரியாக இருக்கக்கூடிய அம்பாளை நிறைய கீர்த்தனங்களை பாடியிருக்கார். அதில் ஒரு ஸ்வீட்டான ராகம், நிஜமாகவே ஸ்வீட்டான ராகம், ஏன்னா அந்த ராகத்துக்கு பேர் கேசரி.
உங்கள் மனசு இன்னும் பாட்டிலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். அதை விட ஒரு அழகான பேர் இருக்குது, அது பேர் என்னென்னா சிந்து கன்னடா. என்ன பேர்? சிந்து கன்னடா. கன்னட ராகம் தெரியும் உங்களுக்கு, சிந்து பைரவி தெரியுது, சிந்து கன்னடா. இந்த ராகத்தை எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, தியாகராஜ சுவாமிக்கு ஈடு இனிமேல் யாருமே கிடையாது லோகத்தில். இந்த ராகத்தை தொடவே முடியாது. ஆரோகண குணம் பாடினாலும் கண்ணை கட்டி காட்டில் விட்டாமல் இப்போ பாருங்க. சமக மரே கம பக பச சனிதனி ப மகரே ச. இதோ பல ராகங்களோட கலவை மாதிரி இருக்கு இல்லையா. ஒரு கீர்த்தனை கத்துனா போகிறோம். ஆனால் தியாகராஜ சுவாமி என்ன சொன்னார், நான் ஒரு கீர்த்தனம் தான் போடுவேன், அதுலேருந்து இந்த ராகத்தை புரிஞ்சுக்கோ, சின்ன ராகம்னு நினைக்காத, அதில் அவ்வளோ ஸ்கோப் நான் கொடுத்துருக்கேன் அப்படி சொல்ல. கொஞ்சம் புரிகிற மாதிரி பார்ப்போமா. சமக மரி பல கமப்ப த ப சனி தனி ப மகரேச. கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கா? இப்போ கீர்த்தனம் கேட்டேன்னா அட, இதுதான் நமக்கு தெரிஞ்ச கீர்த்தனம். என்ன கீர்த்தனம்? நன்னு கண்ண தள்ளி நா பாக்யம்மா, 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 நாராயணி தர்மாம்பிகே, நன்னு கண்ண தள்ளி நா பாக்யம்மா, நாராயணி தர்மாம்பிகே, நன்னு கண்ண தள்ளி நா பாக்யம்மா, நாராயணி தர்மாம்பிகே, நன்னு கண்ண தள்ளி நா பாக்யம்மா. காங்கி கனகாங்கி ரமாபதி சோதரி, கனகாங்கி ரமாபதி சோதரி, கனகாங்கி ரமாபதி சோதரி, ராமபதி சோழரி, கவவே நல்கு காத்யாயனி, கவவே நல்கு காத்யாயனி, கவவே நல்கு காத்யாயனி, கவவே நல்கு காத்யாயனி, நன்னு கண்ண தள்ளி நா பாக்யம்மாராயணி தர்மாம்பிகே, நன்னு கண்ண தள்ளி நா பாக்யம்மா. கவு கவு மணிலே மொர வேட்டக, கவு கவு மணிலே மொர வேட்டக, கமலோஜனி கரபுஜுண்டக, கவு கவு மணிலே மொர வேட்டக, கமலோஜனி கரபுஜுண்டக, நீவு ரோம குண்டே எவரு ரோபுரு, எவரு குரு நீ பிரபவ குடே, எவரு குரு சதாவரோ பசகு ஜகராஜ முத, சதாவரோ பசகு
நன்னோகல் நரளி பகவமாராயணி தர்மாம்பிகே நன்னோகன்ன தள்ளி நாபாகியமா. நன்னு கண்ண தள்ளி நாபாகியமா நாராயணி தர்மாம்பிகே நன்னு கண்ண தள்ளி மாமம் மகரி நன்னு கண்ண தள்ளி கமபொப்ப மகமரி நன்னு கண்ண தள்ளி கமபர பபச சரிதனி புபகரி நன்னு கண்ண தள்ளி பரபரி பாமகரி நன்னு கண்ண தள்ளி சரி கமரி சரி கமரி கமபர பபச சரி ஒரு சதமகமா கமகரி சரி தனி பபகமரி நன்னு கண்ண தள்ளி நன்னு கண்ண தள்ளி நாபாகியமா நாராயணி மாம்பிக்கே நன்னு கண்ண தள்ளி நாபாகியமா. பல ராகங்களில் இந்த சாப்பாசா அப்படிங்கிறத ஒரு பிரிட்ஜ்னு வச்சுட்டாக்க, எந்த சந்தர்ப்பத்தில் உங்களை மாதிரி சங்கீதக்காரா எங்களை மாதிரி கேட்குறவாளை வந்து இறைவன்கிட்ட அந்த பிரிட்ஜ் வழியாக கொண்டு போக முடியும்னு நினைக்கிறேன். அதாவது ப்ராக்டிக்கலாக சொல்லிடுறேன், எங்கே ஒரு ஒரு சின்ன இடம் கொடுக்குறேன் பாருங்கள், எங்கே எங்கள் மனசு சேர்றதோ அங்கே உங்கள் மனசு லைக்கும். இப்போது அப்போ கேட்கலாம், மற்ற இடம்லாம் நீங்கள் லைக்காமல் பாடலாம் அப்படி இல்லை, சில ஸ்ட்ரக்சுரல் அழகு பாருங்கள். இப்போ கொஞ்சம் ஒரு நிமிஷம் போடுங்க, ஒரே ஒரு செகண்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறோம். புராண புருஷ புராண புருஷ அங்கே அங்கே மனசு சேரலன்னா மனது கல்லோன்னு அடுத்த பாட்டு பாட வேண்டியதான். அந்த ஸ்வரங்கள்லாம் அப்படி அன்ஃபோல்ட் பண்ணுறது, அது ஒரு தினம் ஒருத்தர் ஒரு ரசிகனுக்கு ஒரு கச்சேரியில் பார்த்து அனுபவம் கிடச்சிருதுன்னா இதே மாதிரினா சங்கீதம் இருக்கணும்னு அவள் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். வயசுனால் கிடையாது, அவள் சொல்கிற விதம் அவள் பாடுற விதம் அது வந்து போன ஜென்மத்தில் ப்ராக்டிஸ் பண்ணாலோ இந்த ஜென்மத்தில் பண்ணாலோ கிடையாது. சில பேருக்கு இயல்பாக கிடைக்கிறது, சில பேர் முயன்று கொண்டே இருக்கிறார்கள். இப்போ ஒரு ராகம் பாடுறேன், இது எனக்கு டேஸ்ட்டு. இது என்ன ராகம்னு டக்குன்னு சொல்லணும், எனக்கு தானே டெஸ்ட் அது. உசேனி பரவாயில்ல, நீங்களும் ஜெயிச்சுட்டே நானும் ஜெயிச்சுட்டேன். தல்ல பல நரி நல ஆ
அப்பப்போ தோந்துட்டுருக்கும் போக்கிஷா வரும் அப்படி இருக்கணும். நம்ம ஒருத்தர்கிட்ட பேச்சு கொடுத்தா அப்போ அப்படியே கல் மாதிரி பார்த்துருந்தா எப்படி பேசுறது? நான் என்ன கொடுக்குறேனோ அது கண்ணாடியில் முகம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் இப்படி தான் கேளுங்கற. ஆஹா, பாடுறா. எப்போ பாடுறாத? ஏன்னா ஒரு கீர்த்தனத்தோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சால் தான் அந்த சாப்பா எங்கெங்கெல்லாம் விழுந்திருக்க அழகா. எப்போ பாடுறாருன்னா, ராமர் என்ன பண்ணுறார், கைகையிட்ட நமஸ்காரம் பண்ணி உத்தரவு வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி விடுறார். செத்த இருங்கோ அப்படிங்கிற இந்த பாட்டை கேட்டுட்டு போங்கிறார் சீதை. எந்த பாட்டை? எப்படி மனம் துணிந்த எப்படி மனம் துணிந்த எப்படி மனம் துணிந்த என் சுவாமி எப்படி மனம் துணிந்ததோ என் சுவாமி எப்படி மனம் துணிந்ததோ என் சுவாமி வனம் போய் வருகிறேன் வனம் போய் வருகிறேன் இதை ஏற்குமோ பூமி எப்படி மனம் துணிந்ததோ என் சுவாமி வனம் போய் வருகிறேன் எப்படி
மனோ துணிந்த எப்பிரபிலும் பிரிய விட நின்றுகை தோட்டீரே எப்பிரபிலும் பிரிய விட நின்றுகை தோட்டீரே எப்பிரபிலும் பிரிய பிரிய கைதோடிரே ஏழையான சீதே ஏழையான சீதே ஏழையான சீதே நட்டாட்டில் விட்டீரே ஏழையான நட்டாட்டில் விட்டீரே எப்படி மனம் துணிந்ததோ என் சுவாமி வனம் போய் வருகிறேன் இதையே எப்படி மனோ துணிந்ததோ கரும்பு முறித்தார் போலே சொல்லலாச்சுதோ காலும் பிரியே சொன்ன சொல்லும் போச்சுதோ கரும்பு முறித்தார் போலே சொல்ல வருந்தி வருந்தி தேவரீர் சொன்ன வார்த்தையாலே கொள்ளாமல் கொள்ள வருந்தி வருந்தி தேவரீர் சொன்ன வார்த்தையாலே கொள்ளாமல் கொள்ள வருந்தி வருந்தி கொள்ள கொள்ள இரும்பு மனது உண்டோ இரும்பு மனது உண்டாச்சுதல்லோ என்னை விட்டு போகிறேன் சொல்ல எப்படி மனம் வனம் போய் வருகிறேன் இதையே எப்படி மனம் துணிந்த எல்லாத்திலும் கொஞ்சம் சுரம் பாடலாம். ஆனால் இதில் சுரம் பாடணும்னா எங்கே பாடலாம்? இதான் உங்கள் கேள்வி. இப்போ சந்திக்கு பதில் நான் கொடுக்க போகிறேன்.
பாடி பார்ப்போம் விளையாட்டா. மகரிச கரும்பு முறித்தர் பாட முடியாது, ஏன்னா கரும்பு நல்லா இருக்கு ஆனால் கரும்பு முறிச்சா அப்படி இருக்குங்கிற வேண்டாம். நீதமா இரும்பு மனது வேண்டாம், இரும்பு மனதில் எதுக்கு சுரம் பாடணும்? ச ப ச நிதப்ப மகரியப்படி மனம் துணிந்ததோ. மகரிகசையப்படி சபபம் அபனிதனி சதனி பதம் அபமகரியப்படி சபம் அபனிதனி சனிதனி பதபசனி சபதனி பதம் அபபமகரிசையப்படி மனம் பாட்டு பாடி உலகத்தை இம்ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப சுலபம். அப்படி பார்த்தா எவ்வளையோ டேலண்ட் இருக்குது. எங்கடா சிரமம்னாக்கா ஒரு மணி நேரம் உட்காந்து வைக்கிறதுங்கிறது வரும்போது பல பேர் அதில் அடிபட்டு படுறா, அந்த லிஸ்ட்டில் அவளை சேர்க்க முடியாது. ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையே ஒரு மணி நேரம் சொல்கிறது, ரெண்டு மணி நேரம் சொல்கிறது, மூணு மணி நேரம் சொல்கிறது, நாலு மணி நேரம் உட்காந்து வைக்கணும்னா அதுக்கு எவ்வளோ விஷய ஞானம் வேணும், அருள் வேணும், ஃப்ளோ வேணும், உழைப்பு வேணும், கான்டெம்ப்ளேஷன் வேணும், சிந்தனை வேணும், இது எல்லாத்துக்கும் முதல்ல ஒரு பிளானிங் வேணும். அந்த பிளானிங் தான் நம்ம லிஸ்ட்னு கொடுக்குறோமே தவிர, அந்த லிஸ்ட்டு பார்த்தோன்னே நம்ம ஆஹா சரி இந்த லிஸ்ட்டை இவர் ஒழுங்காக பாடினா எவ்வளோ நல்லாயிருக்கும்னு நம்ம நினச்சி சந்தோஷப்பட்டு ப்ரைஸ் கொடுத்துறோம். அந்த லிஸ்ட்டுக்கு அவ்வளோ மதிப்பு உண்டு. லிஸ்ட்டு போட்டப்போ தான் அதைப்படி பாட முடியும். இது வந்து ஒரு ராகம், இது வந்து ரொம்ப தன்னோட சொந்த பெருமையை பேசிக்கிற ராகம். க்ளூ கொடுக்குறேன், யாராவது சொல்ல முடியுமா? தான் சொந்த பெருமையை ஒருத்தர் பேசினா என்ன சொல்லுவா? சுவய பிரதாப வராளி.
ஒருத்தர் கேட்டார், பயோடேட்டா வச்சுருக்கலாங்கிறது சுயப்பிரதாபம் வச்சுருக்கலான்னு கேட்டார். அந்த மாதிரி இது பிரதாப வராளி, ஆனால் பெருமை அடிச்சிக்க வேண்டிய ஒரு ராகம். ஏன் தெரியுமா, தியாகராஜ சுவாமி யூஸ் பண்ணியிருக்கிற அழகு, எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணியிருக்காரு தெரியுமா, ராமா நான் கேட்கறதுக்கு ஆசைப்பட வேண்டாம் ராமா, எதை தெரியுமா, நீனும் சீதையும் பல்லாங்குழி விளையாடின்னு இருந்தாலுமே அப்போ யார் ஜெயிக்கிறாளோ அவளை கட்டி போடணும்னு ஒன்று வச்சுருந்தாளாம். சீதை ஜெயிச்சுட்டாளாம், ராமரை கட்டி போட மனசு வருமா, மல்லிகை பூச்செண்டால் கட்டினாலாம். அந்த காட்சியை நீங்கள் ரெண்டு பேரும் பேசின்ற போது இருந்த காட்சியை பரதனும் ஆஞ்சநேயனும் பார்த்தானே, நான் பார்க்கணும் எனக்கு ஆசை இருக்காதா, கேட்கணும்னு ஆசை இருக்காதா, அப்படி யூஸ் பண்ணியிருக்கார். பிரதாப வராளி தான் நிஜமாவே. தபச பலே தபச தபசா சசரிம்மா மகரி சரிம்மப்ப தபச பாப்பம் மககரி சச தபச. கிளீனாக கொடுத்துட்டார், வாழைப்பழத்தில் பலாச்சோலையை உரிச்சு தேனை விட்டு கொடுத்துருக்கார். வின்ன அச கொன்னியுள் விஸ்வரூபுடே வின்ன அச கொன்னியுள் விஸ்வரூபுடே வின்ன அச கொன்னியுள் ஜபா
தரிதி மமக கலிரி சத பமமக கலி பின்ன சரிதி மம பமமக கலிரி சத பமமக கலி பின்ன சரிதி மம பமதல பம சததல பமமக கலி பின்ன தரிதி மமக கலிரி சத தரிதி மம பமமக கலி பின்ன தரிதி மம பமதல பம சததல பமலி சததல பமமக கலி பின்ன பின்ன இன்ட்ராக்டிவாக இருக்குது, பேசுகிறீங்க, அது எக்ஸ்பிளைன் பண்ணுறீள், அப்புறமா அதை புரிய வைக்கிறேன். ஆ, இது ஜெயா டிவிக்கு மட்டும்தான் பண்ணுறேன். ஏன் அப்படி இந்த இன்டராக்டிவ் மெத்தடு இந்த ஆடியன்ஸ்க்காக ஸ்பெஷலாக ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இது வந்து நம்ம பிறந்த வீடு மாதிரி, அவ்வளோதான் விஷயம். நம்ம வீடு இது, நம்ம ஜெயா டிவி, நம்ம ரசிகா. இங்கே பேசாமல் எங்கே பேச போகிறோம்? சங்கீத கச்சேரிகளுக்கு முன்னாடி ஹரிகதை தான் பிராபல்யமாக இருந்தது. மகாராஜபுரம் விஸ்வநாதையர், பெரிய பாகவத ஆளுக்கள், ஹரிகத வித்வான்கள் பின்பாட்டு பாடி தான் ஒரு கச்சேரி பாட வந்தார். ஸோ அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்ன தப்பு? தியாகராஜ சுவாமி ராமர்கிட்ட பேசியிருக்கார் சங்கீதத்தை வச்சுருந்தான். நான் அப்படி உண்மையு இதுக்கு உட்காந்துருக்கணும். எக்ஸ்பிரஷன் ஃப்ரீயாக சொல்லலாம். அநாதுடனு காணும், நான் அநாதை இல்லை, அப்படி முடிச்சிருக்கலாம் இல்லையோ? ராமா, நேனு அநாதுடனு காணும், நீ தான் அநாதைங்கிற. எப்படின்னா அப்புறம் முடிச்சுன்றார் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். ஏன்னா அநாதைன்னு என்ன அர்த்தம்? உனக்கு தலைவன் கிடையாது, உனக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது, நீ தான் அநாதை. அப்படி முடிச்சுட்டார், புலம்பின மாதிரியும் ஆச்சு. அது யார்கிட்ட புலம்ப முடியும்? ராமன்ட்டு தான். சந்தோஷம்னாலும் புலம்பலாலும் எல்லோரும் ராமன்ட்டு தான். அதுதான் தியாகராஜ சுவாமி. அதுக்கு அவர் சூஸ் பண்ணியிருக்க ராகத்தை பாருங்கோ, ரொம்ப உஸ்தி. இந்த ராகம் பேர் ரொம்ப ஸ்டைலாக இருக்கும், ஜிங்களா ஜிங்களா. பச நித பமகரி, அநாதுடனு காணு ராமனின்னு, அநாதுடனு காணு ராமனின்னு, அநாதுடனு காணு ராமனே காணு ராமனே, அநாதுடனு காணு ராமனே, அநாதுடனு காணு ராமனே, அநாதுடனு காணு ராமனே, அநாதுடனு காணு.
அண்ணா துடவு நீ சாப்பா சாவை பற்றி ரொம்ப அழகாக சொன்னது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. தேங்க்ஸ் டு ஜெயா டிவி ஃபார் கண்டினியூயிங் திஸ் ப்ரோக்ராம். தே ஷுட் கண்டினியூ திஸ் ஃபார் எவர். சாரோட தீமேட்டிக் ப்ரெசன்டேஷன் பிரமாதமாக இருந்தது. ஒரு யூனிக் கான்சர்ட் கொடுத்த நெய்வேலி சாரை பாராட்ட வார்த்தைகளே இல்லை. இசையை வந்து இப்போ பாடக்கூடியவ நிறைய பேர் இருக்கா, ஆனால் இசையை பயிற்றுவிக்கக்கூடியவா அதையும் ரொம்ப எளிமையாக சொல்லிக்கக்கூடிய அளவு பண்ணுறவர் சந்தானகோபாலனை விட்டால் வேறு ஆளே இல்லைங்கிறத உறுதியாக சொல்லலாம். இன்றைக்கி பேசியிருக்கிற விஷயமே இயற்கை சுரங்கள், அதில் எப்படி செயற்கை இருக்க முடியும். ஸோ அதனால் ஆடியன்ஸ் சூழ்நிலை இங்கே ஜெயா டிவியில் ஏற்படக்கூடிய ஒரு வருஷா வருஷம் பரிச்சயத்தினால அந்த ஃப்ரெண்ட்லினஸ்னால உயர்ந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப சுலபமாக பண்ண முடியாது. அதனால தான் இந்த டாப்பிக்லாம், இதே நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டாபிக் எடுத்துனதில்லை, சாப்பாசா எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இங்கே தான் ஏற்படும். டிவி மார்கழி மகா உற்சவத்தில் அம்மா என்கிற தலைப்புல கச்சேரி பாடியிருக்கோம். அருள் அமுதை பருக அம்மா அம்மா கண்டிப்பா பாருங்க.